தமிழ் சினிமாவில் சிறந்த நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தவர் ஆச்சி மனோரமா. திரையில் நம்மை சிரிக்க வைத்த அவரது திருமண வாழ்க்கை மிகவும் சோகம் நிறைந்ததாக இருந்துள்ளது. சினிமாவில் நடிப்பதற்கு முன்னர் மேடை நாடகங்களில் நடித்து வந்தார் மனோரமா. அவர் நடித்து வந்த நாடக கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருந்த எஸ் எம் ராமநாதன் மீது மனோரமாவுக்கு காதல் மலர்ந்துள்ளது. ஆனால் அவருடைய காதலுக்கு மனோரமாவின் தாய் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நிலையில் மனோரமா தன் தாய்க்கு தெரியாமல் ராமநாதனை திருச்செந்தூர் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு மனோரமாவின் தாய் அவர்களிடம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. திருமணமான சில மாதங்களிலேயே மனோரமா தாய்மை அடைந்தார். அதன் பிறகு மனோரமாவின் தாய் அவரை ஏற்றுக்கொண்டார். மனோரமா வயிற்றில் குழந்தையுடன் 9 மாதங்கள் வரை கணவரின் கட்டாயத்தால் நாடகங்களில் நடித்து வந்தார். பிறகு பிரசவத்துக்கு தன் தாயுடன் சொந்த ஊருக்கு செல்ல முடிவு செய்தார். அப்பொழுது ராமநாதன் குழந்தை பிறந்தவுடன் வருவதாக கூறியுள்ளார். தன் தாயுடன் ஊருக்கு சென்ற மனோரமாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டு 1 மாதம் கழித்துத்தான் ராமநாதன் மனோரமாவை பார்க்க வந்துள்ளார். ஆனால் குழந்தையையும் மனோரமாவையும் பற்றி விசாரிக்காமல் உடனே நாடகத்தில் நடிக்க ஊருக்கு கிளம்புமாறு மனோரமாவை வற்புறுத்தியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மனோரமா இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். அப்பொழுது கோபித்து கொண்டு சென்ற ராமநாதன் அதன் பிறகு மனோரமாவை சந்திக்கவில்லை. கணவர் என்றாவது ஒரு நாள் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையில் மனோரமா சென்னைக்கு வந்து சினிமாவில் நடிக்க தொடங்கினார். அதன் பெண் சில மாதங்களிலேயே கணவரிடமிருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்தது. தன் கணவர் பணத்திற்குத்தான் மதிப்பு கொடுக்கிறார், காதலுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்ட மனோரமாவும் அவருக்கு விவாகரத்து அளித்தார். அதன் பிறகு ராமநாதன் 2வது திருமணம் செய்து கொண்டார். மனோரமா தன் அண்ணனாக நினைத்த கிருஷ்ணனின் தங்கையைத்தான் ராமநாதன் திருமணம் செய்து கொண்டார். இந்த கிருஷ்ணன் தான் மனோரமா ராமநாதன் இருவரின் திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்து இட்டவர். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத மனோரமா தொடர்ந்து சினிமாவில் நடித்து பிரபலமானார். 1500 படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். சில வருடங்களுக்கு முன்னர் ராமநாதன் இறந்தபொழுது அவருக்கு குழந்தை இல்லாததால் மனோரமா தன் மகன் பூபதியுடன் சென்று அவருக்கு இறுதி சடங்கு செய்தார். இது குறித்து கேட்ட தன் தாயிடம் அவர் வேண்டுமானால் பொய்யாக இருக்கலாம், ஆனால் என் காதல் உண்மை என்று கூறியுள்ளார். சொந்த வாழ்வில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் மனோரமா இறுதி வரை திரையில் நம்மை மகிழ்வித்துள்ளார்.